Hello friends, welcome to Out2Videos. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து டிஃபரண்டா டைப் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான ஆப்பும் இன்ஸ்டால் பண்றது கிடையாது. வாட்ஸ்அப்லயே பாத்தீங்கன்னா வந்து இன்பில்ட்டா இந்த ஃபீச்சர் இருக்கு. அது எப்படி நம்ம யூஸ் பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம போற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெட்டர்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம போர்டில் டைப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்களோட லெட்டர்ஸ் வந்து நீங்கள் போர்டில் டைப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்டார் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து திஸ் இஸ் த பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டார் போட்டேன்னா பேச விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லெட்டர் வந்து போல்ட் ஆயிடுச்சு. இது மூலமாக வந்து நம்ம அனுப்புகிற லெட்டர் வந்து முன்னாடி பின்னாடி வந்து ஸ்டார் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி போல்டில் வந்துடும். அடுத்ததுக்கப்புறம் இதே பேராகிராஃப் வந்து நம்ம வந்து இட்டாலிக், அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க மாதிரி சாஞ்சிருக்க மாதிரி நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அண்டர் கோர் சிம்பிள் அதை வந்து யூஸ் பண்ணணும். அதை போட்டு நமக்கு என்ன அடிக்கலாம். ஓகே, இப்போ சாம்பிள்னு போட்டு நம்ம மட்டும் அதே போட்டு நம்ம தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து அப்படியே சைடாக சாஞ்சிருக்கு. இது வந்து இட்டாலிக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போல்டு இட்டாலிக் ரெண்டு எப்படி கலந்து டைப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுட்டு மறுபடியும் இந்த இதை போட்டோம்னா ஓகே, இப்போ பாருங்கள் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கடைசிக்கு முன்னாடி பேராகிராஃப் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து அண்டர் கோர் சிம்பிள் போட்டனால அதை போல்டுக்கான சிம்பிள் வந்து அண்டர் கோர் சிம்பிள் போட்டனால இட்டாலிக்கு வந்தனால ரெண்டு கலந்தனால போல்டும் இருக்குது, இட்டாலிக்கும் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டாக நிறையா டைமில் நிறையா விதமாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு சாம்பிள் கட்டுற பாருங்கள். ஸ்டார் போட்டுட்டு மறுபடியும் இந்த அண்டர் ஸ்கோர் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் போட்டுங்க டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் எதாவது டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதெல்லாம் நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணுறோம், இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு லெட்டருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸில் அந்த அளவில் வந்து ஒரு கிளாஸ் லைன் இருக்கும். இது மூலம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த உங்களுக்கு அளவு மட்டும் கிராஸ் வேர்டில் இருக்கும்னு அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிங்க. மறுபடியும் இதே மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அளவு வந்துடும். இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து போல்டில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்னா எப்போ போல் நம்ம வந்து போல்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்டார் போடுவோம். அடுத்து வந்து இந்த அண்டர்லைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த லைனு. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ கிராஸ் லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணதில் மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் போல்டு கிராஸ் இந்த மாதிரி இந்த மூணு ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து விதவிதமாக டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ப்ளூ வேர்ட்ஸ்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக நீங்கள் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் உள்ளே போய்க்கிங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த டார்க் க்ரௌண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இதை வந்து ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லெட்டரில் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இது வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்மளோட ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.